சோழனுடைய வெப்பன்ஸ் சோழனோட வெப்பன்ஸ் என்னென்னு இந்த பதிவில் பார்க்கலாம். ராஜராஜ சோழன் வந்து கையுக்கு உள்ள ஒரு வெப்பனை வந்து போட்டுட்டு போகிற மாதிரியும், பட தளபதி வீரர்களும் விதவிதமான கை உரைகளை போட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சோழர்களோட கண்டுபிடிப்பை தான் இப்போ நாங்கள் போட வந்திருக்கோம். இந்த கண்டுபிடிப்பில் வந்து சோழர்கள் யூஸ் பண்ணது வந்து கைக்குள்ளே வந்து கத்தி மாதிரி இருக்கும் ஒரு அமைப்பு, அது மூலமா விரலெல்லாம் நம்ம முடிக்கலாம். உள்ளங்கையில் இருக்கும் அந்த கத்தி மாதிரி அருவா மாதிரி இருக்கும், மேலே வந்து கட்ட விரலுக்கு அடுத்த விரலாக இருக்கும் பகுதியும் சுண்டு விரல் பகுதியிலும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ரவுண்டாக இருக்கும். அந்த ரவுண்ட்லேயும் வந்து ஷார்ப் ஹூக்கூட இருக்கும், அதை வச்சு குத்துனாங்கன்னா போதும் பல்லு செறி வாய் மூஞ்சி முகரையெல்லாம் பிஞ்சிக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இரும்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான கத்தியெல்லாம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே வெப்பனில் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணது வந்து சோழர்களோட மைண்டு, இப்படியெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இவ்வளோ பெரிய கட்டமைப்பை கொண்டு சோழர்கள் மிகப்பெரிய பேரரசை உருவாக்குனாங்க. அதுக்கு சின்ன சின்ன போர்க்கருவிகளும் ஒரு உபயோகம், ஒரு வெற்றிக்கு அடித்தளம்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கருவிகள் இப்போ நம்ம யூஸ் பண்ணலனாலும், ஆனால் ஃப்யூச்சரில் அதாவது வெளிநாடுகளில் வந்து இந்த கருவிகளை வந்து உபயோகப்படுத்துகிறாங்கன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். இங்கே பாருங்கள், இந்த பெல்ட் வந்து ஹேண்ட் க்ளவ், நிஞ்சா ஹேண்ட் க்ளவ். இந்த பெல்ட்டு வந்து கராத்தா மாஸ்டர் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு வராங்க, ஒரு எமர்ஜென்சினால் போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி கருவியை எப்படி வந்து நம்ம இந்தியர் அதாவது நம்மளுடைய சோழ சாம்ராஜ்யம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, புலியிலேருந்து தாங்க. புலி வந்து ஒரு மிகப்பெரிய விலங்கினம், அது வேட்டையாடுற திறனும் சரி அதுக்கு இருக்க ஊக்குடைய முள்ளும் சரி போட்டு அடிச்சதுன்னா பிச்சு போடும் எல்லாமே. அந்த மாதிரி தான் இந்த கருவியை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த கருவியை வந்து நம்ம கைக்குள்ளே போடும்போது எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள், ஆனால் அவ்வளோ டைட்டாக இருக்கும். சோழர்கள் அப்போ நம்மளுடைய பாட்டன் எப்படி இருந்திருக்கார் பாருங்கள், எவ்வளோ வீரசாரனாக இருந்திருக்காரு, அவருடைய கை கால்களும் எவ்வளோ வீரம் மிகுந்ததாக இருந்திருக்கு பாருங்கள். இந்த புலியோட நகத்தில் இருக்க பவரை தான் அந்த வெப்பன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு வெப்பனும் ஒவ்வொரு விலங்குகிட்டேருந்து தான் நிறைய வித்தியாசமான கருவிகளை வந்து செஞ்சுருக்காங்க. மொத்தம் 8000 கருவிகள் நம்மக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ அது முழுசும் அடைஞ்சிருச்சு, அதாவது ஆங்கிலேயர் வந்த பிறகு ஒரு ஆயுத சட்டம் ஒன்று போட்டு ஃபுல்லாகவே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச கருவிகளாவது நம்ம வர சந்தேகத்துக்கு வந்து தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கருவிகளை வந்து பதிவிடுறோம். இந்த கருவியை வந்து போட்டு அடித்தாங்கன்னா, ஒரு மனுஷனை போட்டு அடித்த இந்த அட்டையை பாருங்கள், போட்டு அடிச்சிருக்காரு, பேக் சைடு வரையும் பிஞ்சிருக்கு. இது மனுஷன் உடம்புல அடித்தா என்ன ஆகும் பார்த்துங்க, உள்ளே இருக்க நரம்பு கிரம்பு அதாவது வயிற்றில் போட்டோம்னா வயிறில் உள்ளே இருக்க குடலே அறந்து போயிடும், அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸான கருவி. இந்த கருவியை தான் வந்து ராஜராஜ சோழனாகட்டும் அவருடைய மகனும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி தலைமுறை தலைமுறையாக இந்த மாதிரி போர்க்கருவிகளை வந்து பத்திரப்படுத்தியும் வச்சுருந்தாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் தான் நம்ம அழிச்சிட்டோன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மானோட கொம்பு, மானோட கொம்பு வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்டான கருவியாக உபயோகப்படுத்தினாங்க. இந்த கருவி பாருங்கள், இந்த கருவி வந்து ஒரு ஹால் லாக்கை ஒரு ஹாலை வச்சு லாக் பண்ணுற மாதிரி. இந்த கருவி எங்கே உபயோகப்படுத்துனாங்கன்னா சீனர்கள் வந்து இப்பயும் உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து போதி தர்மன் வழியில் போனவங்களை போதி தர்மம் யூஸ் பண்ண கட்டையை வச்சு தான் இன்னும் வந்து வழிமுறைப்படுத்திட்டு வராங்க. போலீஸும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது மெயினாக வந்து யூஸ் பண்ணுற வெப்பன்ஸு. இந்த வெப்பன்ஸ் வந்து நம்மளுடைய போர்க்காலத்தில் சோழர்கள் யூஸ் பண்ண வெப்பனை பாருங்கள். இந்த வெப்பனை அப்படியே வந்து நெக்கியை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும், இல்லைன்னா கையை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடும் கை காலையில். அந்த ஒரு அற்புதமான வெப்பனை வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பொம்மை படத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மான் கொம்பை வச்சு ஒரு அற்புதமான கருவி என்னென்னு பார்த்திங்கன்னா, அடித்து தூக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான கருவி. அது போட்டு உள்ளே இறக்குனா போதும் வெளி முனைக்கு வந்துடும், அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பானது மான் கொம்பு கருவி. அது எல்லாமே வந்து விலங்குகிட்ட இருந்தால் நிறைய விஷயங்களை கற்று அதை விதவிதமாக பண்ணி அதை விதவிதமாக செஞ்சு இவ்வளோ பெரிய போர்க்கருவிகளை ஆக்கிறதுக்கு சோழ சாம்ராஜ்யம் தான். டிஃப்ரெண்ட்டான மெத்தடாலஜியில் டிஃப்ரெண்ட் ஃபைட்டிங்காக தான் இந்த கொம்புகளாம் மோஸ்ட்டாக வந்து வேட்டையாடுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி சிறுத்தை அதெல்லாம் சாப்பிட்டு போன எச்சந்தான் அந்த கொம்பை வச்சு இவ்வளோ பெரிய கருவிகளை வந்து பண்ணி இப்போ வந்து மிகப்பெரிய பேரரசை வந்து அப்போ உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த கருவிகளிலே வந்து விதவிதமாக கைக்கு அடங்குற மாதிரியும் கையில் அடங்குற மாதிரி சில கருவிகள் செய்கிறதுன்றது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஆணி நான் போட்டு செமையாக பண்ணியிருக்காங்க. இந்த கருவிகளை நம்ம முன்னோர்கள் வந்து உபயோகப்படுத்தினாங்க, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த மாதிரி கருவிகள்லாம் பார்க்குறதுக்கே நம்ம வந்து கொடுத்து வச்சுக்கணும். அந்த கருவிகளை பற்றி படிக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய விஷயங்களை தேட தேட தான் ஒவ்வொரு விஷயமும் இவ்வளோ விஷயங்கள் வந்து
நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பண்ணலனாலும் பரவாயில்ல, வர சந்தையினருக்கு இந்த மாதிரி பதிவுகளை வந்து போட்டால் நல்லா பார்ப்பாங்க. இந்த மாதிரி போர்க்கருவிகளை வைத்து தான் எப்படியாப்பட்ட அரசர்களையும் எப்படியாப்பட்ட தலைவர்களையும் மிகப்பெரிய தலைவராக திகழ்ந்திருக்காரு ராஜராஜ சோழன். இந்த கத்தி பாருங்கள், சிசரு. இந்த சிசர் வந்து சிசர் மாதிரி தான் இருக்கும். உள்ளே இறக்கி உள்ளே அப்படி ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இருக்க நாபு வந்து உள்ளே இருக்க குடலையே வந்து கிழிச்சிரும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான சிசருங்க. இந்த மான் வந்து தலையோடு வச்சுருக்காங்க. நிறைய அரண்மனை தோரண மாதிரில பார்ப்போம். எல்லாம் அழகுக்காகவும் வச்சுருப்பாங்க, தங்களுடைய திறமைக்காகவும் வச்சுருப்பாங்க. இந்த ஹூக்குடு இங்கே பாருங்கள், இந்த கத்திங்களை ஈட்டிங்களை பாருங்கள். இந்த ஈட்டி எல்லாமே வந்து வேலை நச்சர் காலத்தில் மருது நாயக்கும் காலத்தில் யூஸ் பண்ணுது இந்த ஈட்டிங்க. அந்த உள்ளே இருக்க அந்த ராட் பாருங்கள், அந்த ராடு போய் அடிச்சுன்னா ஒரு மனுஷனே காலி பண்ணிவிடும். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ராடு. இந்த மாதிரி வெயிட் மிஷின் வெயிட்டிங்கெல்லாம் வெயிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாம் தூக்கி தான் அவங்களுடைய வெயிட் பலத்தை வந்து உபயோகப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து சோழர்கள் வந்து ஆண்டுட்டு போயிருக்காங்க. நன்றி, வணக்கம். சிவாய நமக.